அந்த நந்து சாரு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்காரு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டல. அட சேம் டு சேம் டிட்டோ போட்டோ காப்பி மாதிரியே இருக்காரு. நெகட்டிவ் ஒருத்தருது, பிரிண்ட் டெவலப்மெண்ட்லாம் வேற ஒருத்தருது. என்னது சே, பது விரும்புறத நான் சொல்ல சொன்னப்ப சொல்லி இருந்தா? நாம சொல்லி தெரிய வேண்டியது கோபம், சொல்லாம தெரிய வேண்டியது காதல். அதெல்லாம் இப்ப எதுக்கு? அவ மாமா மனசு மாதிரி சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷப்படுவா. இப்ப அதுதான் இம்பார்ட்டன்ட். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், திடீர்னு ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு என் காதலை நாசமாக்கிட்டான். என் பையனுக்கும் அதே கதை தொடரணுமா? உங்க கதைக்கு என்னப்பா? உங்க காதல் புனிதமானது, அதனாலதான் ஜெயிச்சத. உன் விஷயத்துல சும்மா இருக்க மாட்டேன், உன் காதலை ஜெயிக்க வைப்பேன். சரி சரி, என் காதல் உண்மையா இருந்தா அது தன்னால ஜெயிக்கும். பதுவை பத்தி சொல்லணும்னா அவளோட எனர்ஜிய பத்தி சொல்லலாம். பா, என்ன எனர்ஜி, என்ன டாக்டர்? நீங்க என்ன தெரியல உங்களுக்கு? ஓ, நீங்களா? உங்க வைஃப்க்கு அபார்ஷன் ஆச்சு இல்ல, இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க என் வைஃப் இல்ல, ஃப்ரெண்ட். அவ்வளவுதான், இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. சரி, நான் வரேங்க. சரிங்க ரமேஷ், என் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிடுங்க. நந்து, நந்து, பதுக்கு அபார்ஷன் கூட ஆயிடுச்சா? இப்ப அதெல்லாம் எதுக்கு, விடுங்க. எப்படி எப்படின்னா என்னங்க? என்ன கேள்வி இது, சின்ன குழந்தை மாதிரி? இல்ல, அது எந்த பொசிஷன், சி, எந்த சூழ்நிலையில? அது ஒரு அழகான மழைக்காலம். பது வீட்டுல கூட இல்ல பாவம். கொடைன்னா கொடை தாங்க. நீங்க ஃப்ளோவை கட் பண்றீங்க, நான் சொல்ல மாட்டேன். பது கொடைக்காக மாடிக்கு வந்தா, அதே சமயத்துல நானும் மாடியில தனியா இருந்தேன். தனியா இருந்தியா? பலவீனமான நேரத்தில் எல்லாத்திலயும் கஞ்சமா இருந்துட்டு இதுல தாராளமா இருந்துட்டா. ஒரு கொடை வாங்கிருக்கலாம்ல? இதெல்லாம் விதியோட விளையாட்டுன்னு சொல்லணும். நாம எல்லாம் கடவுளோட கையில நூல் பொம்மை. உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் தமிழ் படம் பாக்குறேன்பா. குடிச்சது போதும் வா. There is no privacy. உங்க அம்மா, உன் தங்கச்சி, அப்புறம் அந்த நந்து பேச கூட விடாம டிஸ்டர்ப் பண்றாங்க. என்கிட்ட என்ன பேசணும்? Let me tell you one thing. உன்னை கட்டிக்கு போறவன் நான் தானே. உன்னை பத்தின டீடைல்ஸ் அந்த நந்துக்கு ஏன் தெரியணும்? I don't like it. கஷ்டமா இருக்கா மாமா? உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா என்ன எதுக்காக மேரேஜ் செஞ்சுக்கணும்? அக்கா மாதிரி அப்பாவி வெர்ஜின் செஞ்சுக்கலாம்ல. உன் அக்கா விஷயத்த விடு. அந்த நந்து டாக்டர் கிட்ட பேசினதை கேட்டேன் உன் அபார்ஷனை பத்தி. மாமா, அது நீ அபார்ஷன் பண்ணிக்கலனாலும் உன்னை குழந்தையோட சேர்த்து நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன்ல. பது, பை நவ் யூ ஷுட் பி நோயிங் நான் எவ்வளவு பிராட் மைண்டட்னு. ஒரு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாயா? எதுக்கு? நந்து அப்படிதான் தருவான். இப்படி கண்ணாடி க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா மொத்தம் கொடுத்துட்டு இருப்போம்னு நினைச்சுக்குவான். இந்தியா. What did he mean by that? What did he mean by that? It means unna vida enakku nandu than better jodiya. Enough. I can't take it anymore. Nyayithu kelama adavadhu naalanikku nama engagement illa. Kalyanam final.